ஹாய் விவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தையின் வளர்ப்பில் தாய்மார்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன என்பதை தான் வாங்க பார்க்கலாம் குழந்தை வளர்ப்பில் பெரும் பங்கு முக்கிய பங்கு என்னவென்றால் அது தாயின் கடமைதான் தாய் இல்லாத குழந்தை வளர்ப்பு என்றும் முழுமை பெறவே பெறாது தாயின் அரவணைப்பு குழந்தையின் மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் மிக அவசியம் உடல் மற்றும் மன ஆற்றலை தருவதில் தாய்க்கு மட்டுமே சிறப்பான இடம் உண்டு இப்படியான குழந்தைகள் வளர்ப்பில் தாய்மார்கள் செய்யும் தவறுகளும் அதை கொள்ளும் முறையும் பற்றி பார்க்கலாம் இதில் செய்யும் தவறுகள் என்னென்ன ஒவ்வொரு குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்காது குழந்தைகள் அல்லது அக்கம் பக்கத்து குழந்தைகளுடன் ஒப்பிட்டு பேசவே கூடாது பிற குழந்தைகளின் நல்ல பழக்கங்களை காண்பித்து அது போல தானும் வளர்த்து கொள்ள குழந்தைகளுக்கு தாய்மார்கள் அறிவுறுத்தலாம் குழந்தை ஒரு வயது ஆனதும் ஓடி விளையாடும் போது சில தாய்மார்கள் குழந்தையுடன் சேர்ந்து விளையாடுவதில்லை இது தவறு சிறிது நேரமாவது குழந்தையுடன் ஓடியாடி விளையாடுவதுதான் சரி வீட்டில் சண்டை போன்றதை பார்க்கும் குழந்தைகள் மனதால் வெகுவாக பாதிக்கின்றனர் இதை தாயும் தந்தையும் சேர்ந்தே தவிர்க்க வேண்டும் பிடிவாதம் செய்யும் குழந்தைகளை அடிப்பது தவறு பிடிவாதமாக உள்ள குழந்தைகளுக்கு முதல் முறையில் விட்டு கொடுத்து பின் பிடிவாதம் செய்யக்கூடாது என சொல்லலாம் கில்லுவது கொட்டுவது அடிப்பது கடுஞ்சொற்களில் திட்டுவது போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் குழந்தை தவறு செய்துவிட்டால் பாசத்தால் கண்டிக்காமல் இருப்பது பெரும் தவறு சில நிமிடங்கள் பேசாமல் இருந்து பின் குழந்தையை கண்டித்து மெதுவாக புரிய வைத்து விட வேண்டும் தன் குழந்தை மற்ற குழந்தைகளை அடித்து விடாமல் பார்த்து வேண்டும் அடித்து விளையாடினால் உடனே தடுத்து கண்டிப்பதும் அவசியம் குழந்தைக்கு உண்ணும் தின்பண்டங்களை தன் குழந்தைக்கு என வைத்து கொள்ளாமல் குழந்தையுடன் விளையாடும் மற்ற குழந்தைகளுக்கும் குழந்தையையே கொடுக்குமாறு சொல்லி அறிவுறுத்த வேண்டும் பொய் சொல்வதை பார்த்து ரசிக்கும் பெற்றோர் அதிகமாக உள்ளனர் ஆரம்பத்திலேயே பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் பிறர் கேலிக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என சொல்லி வளர்க்க வேண்டும் குழந்தைகள் தவறாக மரியாதை குறைவாக பேசும்போது பார்த்து ரசிக்கக்கூடாது வீட்டில் இருப்பவர்கள் சிரித்தால் அது குழந்தைகளின் மனதில் பதிந்து வெளியிடங்களிலும் அதையே செய்யும் குழந்தை கேட்டவுடன் வெளி உணவுகளை வாங்கி தருவது தவறு அதே உணவுகளில் வீட்டில் செய்து சாப்பிடலாம் என சொல்லி புரிய வைக்கலாம் மேலும் வயிறுக்கு கெடுதி என்று சொல்லுங்கள் அது உடனே புரிந்து கொள்ளும் குழந்தைக்கு தேவையில்லாமல் காசு கொடுப்பதை தவறுங்கள் காசை உண்டியலில் சேமிக்கும் பழக்கத்தை தூண்டலாம் அந்த பணத்தை குழந்தைகளுக்கான உடை முடியாத குழந்தைகளுக்கு நோட் பேனா வாங்கி தருவது மிக சிறப்பு இதெல்லாம் குழந்தையை நல்வழிப்படுத்தும் குழந்தையிடம் பெற்றோர் அன்பாக அரவணைப்பாக இருப்பதை அடிக்கடி சொல்லுங்கள் குழந்தைக்கு இதை உணர்த்துங்கள் நேரமின்மை காரணத்தால் பெற்றோர் குழந்தைகளிடம் பொறுமையாக இருப்பதில்லை பொறுமை இல்லாத பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் அதிக இடைவெளி விழும் குழந்தை செய்யும் ரசிக்கும்படியான குறும்புகளை ரசிப்பதும் தவறை கண்டிப்பதும் சமபங்காக இருத்தல் நல்லது ஆனால் தற்போது இது குறைந்து கொண்டே வருகிறது பிற குழந்தையை ஒப்பிட்டு பாடுவது ஆடுவது படிப்பது போல தன் குழந்தை இல்லை என வருத்தப்படுவதும் குழந்தைகளை கட்டாயப்படுத்துவதும் அதிகமாகி வருகிறது இதை தவிர்க்கவும் குழந்தையை அடிக்கடி பாராட்டுவதில்லை இதனால் குழந்தைகள் சோர்வடியும் முடிந்த அளவு குழந்தையை பாராட்டுங்கள் குழந்தையிடும் நட்பாகவும் கண்டிப்பாகவும் இருந்தால் நல்ல குழந்தையை வளர்த்து எடுக்க முடியும் அதிக நாடங்களை பார்ப்பது தவிர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் குழந்தைகள் கவனிக்கின்றது என மறக்க வேண்டாம் நன்மை செய்தால் நல்ல விளைவு தீமை செய்தால் தண்டனை கிடைக்கும் என சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் ஆண் குழந்தைக்கு இரண்டு முட்டை பெண் குழந்தைக்கு ஒரு முட்டை என தருவது வேறுபாடு காண்பிக்க கூடாது அன்பு கலந்த கண்டிப்பு நியாயமான கோபம் தேவையானவற்றுக்கு பாராட்டு என சரியான முறைகளை கையாளுங்கள் அன்பு பொறுமை விட்டு கொடுத்தல் நட்பு சகிப் தன்மை ஆகியவற்றிற்கான அர்த்தங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல குழந்தையாக மாற்றுங்கள் இதில் தாயின் கடமைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஒரே நேரத்தில் குழந்தையை எழுப்பி விடுதல் அந்த நேரத்தை சரியாக குழந்தைக்கு பழக்கப்படுத்தி விடுதல் எழுந்தவுடன் சிறுநீர் மலம் கழிக்க பழக்குதல் உறவு பெயர்களை மரியாதையாக முறையாக சொல்லி அழைக்க தருதல் அனைவருக்கும் மரியாதையை தருதல் பொய் பேசும் குழந்தைகளை கண்டித்தல் தவறான தொடுதலை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தல் பாலியல் கேள்விகளுக்கான தயங்காமல் சரியான புரியும்படியான பதில் தருதல் உடலமைப்பு தோற்றம் பற்றி கேலி செய்வதை தடுத்தல் தவறு என்று புரிய வைத்தல் எளிய வெள்ளைகளை தாங்களே செய்ய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும்